சிங்கார கலையரங்கில் நடந்து வரும் நாடகத்தில் நடக்கும் அனைவருக்கும் பொன்னாடை போற்றப்படுகிறது. தற்போது புதுக்கோட்டை ஜெயலலிதாவை நினைவுபடுத்தும் வள்ளி நாயகமாக நடிக்கிற இந்திராதேவி அவர்களுக்கு இங்கு நாரதா அணிந்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி இரட்டையாத்தை சேர்ந்து வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு விழாக்குழுவர் சார்பாக பொன்னாடை ஒத்து பெருமைப்படுத்தப்படுகிறது. உருப்படியான துண்டு முந்த நாட்டில் போனது எனக்கு கோக்கணம் கட்டுறது சரியா வரும். இங்கு ஆரம்பிச்சு கொண்டிருக்கும் அன்பு மாமா சம்பாட்டியை சேர்ந்து எம் ஜி ராஜசேகர் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக புன்னாடி ஒத்து பெருமைப்படுத்த முடியாது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு புன்னாடி ஒத்து பெருமை பி எஸ் ராஜபாவை நினைவுபடுத்த மிருதங்க வித்வான் அவர்களுக்கு கை தட்டினா என்னன்னு இங்கு
ஆடவர் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்களுக்கு பிளாக் உள்ள சார்பாக பொன்னாடை ஊத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது. அதை நிமிந்து வந்து தின்னுப்பார் அட்டை. லட்டு நல்லா திருப்பதி லட்டு மாதிரி இருக்கு. தால மாஸ்டர் அன்புனார் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு பிளாக் உள்ள சார்பாக பொன்னாடை ஊத்தி இந்த நாடகத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து மைக் செட் மற்றும் சீன் அமைப்புகளை அமைத்த நாடக அமைப்பாளர் பிரபாகர் அவர்களுக்கு இந்த நாடகத்தை அமைத்திருக்க நாடக அமைப்பாளர் அன்புனார் எம்எஸ்டி பிரபாகரன் அன்புனார் அவர்களுக்கு விழாக்குள்ள சார்பாக பொன்னாடை ஊத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது. பிரபுரா நடிக்கின்ற அன்பு மாப்பிள்ளை காத்ராஜ் அவர்களுக்கு விழா கபடி சார்பாக போராடப்படுத்தப்படுகிறது. இளையராஜாவை மிஞ்சும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இங்கு சீன் அமைத்திருக்கும் சீன் கம்பெனி எம்எஸ்சி பிரபாகரன் சீன் ஆபரேட்டர் அனுகூலங்களுக்கு பொன்னாடி ஊத்தி பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஊத்தி பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி, நகரத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுந்த வணக்கம். போயிட்டாங்க, நீங்க வாங்கலப்பா. பபுன் டான்ஸ் வள்ளி மூணு பேரையும் காணாம். மங்களம் உண்டாகட்டும், வாழ்க விளாண்டு விடுறேன். விடியறக்குள்ள எடுக்கிறேன் செய்வன கோளாறு.
என்னுடைய ஆசி எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. இத வச்சு நான் என்ன பண்றது? தென்னி மாட்டு பாட போடாம உள்ள பாராயோ உனக்கே சரணாங்களே வேதம் நான்கில் வாழும் நாயகி வர வேண்டுமே வேதம் நான்கில் வாழும் நாயகி பாட்டு ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு அந்த உயிர் பிரிய
பாடுவது ஒப்பாரி பாட்டு. இப்படி எங்கும் பாட்டு, எதிரும் பாட்டு, இன்ப பாட்டு, துன்ப பாட்டு. அப்பா உன் பாட்டை சத்த அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்க பாட்டு. இன்னும் கொஞ்சம் பாடுங்க, இன்னொன்று பாடுங்க, யாராவது முடிங்கன்னு சொன்னாங்களா சொல்லுங்க. அப்போ காரணம் என்ன? இசையால் வசமாக இதயம் இது அப்படிங்கிற மாதிரி இசையால் எல்லோருடைய மனதையும் தன் வசப்படுத்தும் திறமை அதிகம் உங்களிடம் உண்டு அப்படிங்கிறதா உண்மை. அவ்வளோ பெருமைக்குரிய நீங்க, அவ்வளோ தரத்துக்கு உரிய நீங்க, தகுதிக்கு உரிய நீங்க, என்கிட்ட விவரத்தை கேட்கணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு கேட்குறேங்கிறீங்களா இல்லை தெரியாம கேட்குறேங்கிறீங்களா என்ன? எனக்கு ஒன்றும் புரிய ரொம்ப நல்லா பாடுறீங்க. அதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்து. நான் இல்லைனாலும் உலக மக்கள் இந்த தமிழ் தெரிந்த அனைவரும் தமிழ் தெரியும். இசைக்கு மொழி கிடையாது. அந்த வகையில் உங்களுடைய பாடலை அனைவரும் ரசிப்பார்கள். அப்பேற்பட்ட குரல் ஞானம், இந்த குரல் வளம், நல்ல ஞானம், அதை இறைவன் கொடுத்துருக்காரு. நல்லா பாடுறீங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். சரி, அதை தாண்டி இங்கே வந்துட்டோம்னா, இங்கே வந்துட்டோம்னா பேசும் பொழுது வாயிலிருந்து வார்த்தை வருதுங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசக்கூடாது. யாகாவர் ஆகிரும் நாகாக்கு காவாக்கள் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுனார் வள்ளுவர். என்ன பேசுகிறோம், யார்கிட்ட எதை பேசணும்னு யோசிச்சு பேசணும், சரியா? அது என்ன விவரம் தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களான்னா திமுரு தானே. இது ஒரு சனியை முடிக்க நேரம் கழுவை பிடிச்சி முழுங்கின கதையாக இருக்கக்கூடாது பேச்சு. முதல்ல என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும் யோசிச்சு பேசணும். பிச்சை எடுக்குமா பெருமாள், அதை வந்து புடுங்குமா அனுமாரி. அதான் நல்லா பேசுறீங்க, இருங்க. வந்த உடனே பேசுனீங்கல்ல முதல்ல, என்ன இப்ப இல்ல, முதல்ல வந்த உடனே பேசுனீங்கல்ல, வந்த உடனே என்ன பேசுனேன், நிறைய பேசுனீங்க, அதுல முக்கியமான ஒரு கருத்தையும் பேசுனீங்க. அண்ணே 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 இருங்க, ஏற்கனவே இந்த சத்தான் இதுல இது வேற. கொஞ்ச நேரம், ஒரு ஆலயம்னா மூன்று சிவலிங்கம் ஒரு ஆலயத்துல இருக்கு, நீங்களா எங்க இருக்கு? நீங்க சொல்லக்கூடாது. எங்க போனாலும் சரி, என்ன வைக்கிறது சட்டம், என் சட்டத்துக்கு அடி உணஞ்சு போறதுதான் உங்க வேலை, சரியா? வெளியில வந்தது மேல வந்து பாடுனேன் பேசுனேன், நீங்க எங்க இருந்தீங்க? அப்ப நான் அப்ப பேசுன, இப்ப கேட்க கூடாது, என்ன கேட்க வரீங்களோ அதை மட்டும் கேட்டது. இப்ப மறந்து போச்சோ? இதை நீங்க சொல்ற, எதுக்கு சொல்றீங்க? மறந்து போச்சு, ஏன் ஒரு தடவை சொன்னா மறுபடியும் திரும்ப சொல்ல மாட்டீங்களோ? சரி, இப்ப அதுல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாரதர்கள் எல்லாம் ஒரு சில பேரு எப்படினா இந்த வள்ளி பிள்ளைங்களை பிடிக்கலான்னு ஒரு குறிக்கோளோட தான் வர்றதே. மொட்டையா சொல்லாதியே, இல்ல பேச்சல தாங்க, அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு தான் மூணுமே இல்லையே, மூணு ஆசையும் வெறுத்த வர. அப்படி சொல்லுமா நீ? என்னமா அப்படி மூணு ஆசையும் வெறுத்த வர? என்னமா என்ன பாங்க, உங்க கிட்ட போய் அப்படி எல்லாம் பேசுவேன உலக நம்புமா? அப்புறம் என்ன, நீ வந்து பிடிக்கலாம்னா என்ன அர்த்தத்துல சொல்ற? சண்டையில பிடிக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்துல வருவீங்க போல தெரியுது. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஆரம்பத்துல பேசுனல, என்ன பிரச்சனை? கேட்டதுக்கு பதில் வேணும். சரி சொல்லுங்க, கேளுங்க. மூணு சிவலிங்கம் எங்க இருக்கு? மூணு சிவலிங்கங்கள் ஒரே ஆலயத்துல இருக்கு நீங்களே, எங்க இருக்கு? பரவாயில்ல, அப்ப நீங்க தூங்கல இல்ல? சரி, அது வந்து பாளையார் கோவில். இந்த பஞ்ச லிங்கமா? பஞ்ச லிங்கம் எங்க இருக்கு? அது திருச்செந்தூர். ஓ, லிங்கமே இல்லாதது எங்க இருக்கு? அதுதான் நான் சொன்னேனே, திருப்பெரும்துறை. நல்ல விஷயம், ஆவடையார் கோவில். என்ன சிவனை திருநிறுத்தார் எவர் கேட்டார், சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் அப்படின்னாங்க. ஆமா, அந்த வகையில சிவனை பற்றி அருமையான ஒரு விஷயம், பஞ்சலிங்கங்கள் இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர், மூன்று லிங்கம் இருக்கக்கூடிய இடம் காளையார் கோவில், சிவலிங்கமே இல்லாம ஆத்மநாதராக ஆத்மநாத சுவாமியாக விளங்குகிறார், அது ஆவுடையார் கோவில்ல. அப்படி ரொம்ப பெருமையா, ரொம்ப சிறப்பா சிவனை பத்தி சொன்னீங்கல்லமா. ரெண்டு லிங்கம் இருக்கக்கூடியது ராமேஸ்வரம். ஆமா, சரி, 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு, 12 ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு இங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு? அதுதான் இங்க இருக்கு, ராமேஸ்வரத்துல இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் ஜோதிர்லிங்கத்துல ஒன்று. மூன்று அஞ்சு ரெண்டு இல்ல அப்படிங்கிற கணக்கெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னீங்கல்ல. சரி, ஒரு ஆலயத்துல 14 சிவலிங்கம் இருக்கு. எது திருப்பரந்துரையா? உன் மண்டையை உழைக்க போனே பாருப்பா. 14 சிவலிங்கம் ஒரே ஆலயத்துல இருக்கு. நீங்க சொன்ன மூணு இல்ல,
ரெண்டு இல்ல அஞ்சு இல்ல எத்தனை இருக்கு? பதினாலு இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியுமா? என்கிட்ட இதை கேட்கறதுக்காக சுத்தி வளைச்சு விடுறீங்க. லிங்கத்தை பத்தி வள்ளி எப்பவுமே அடுத்தவர்கள் என்ன கொடுக்கறாங்களோ அதுல இருந்து எடுத்து பேசுறதுதான் நம்முடைய பழக்கம். ஒரு சில பேருக்கு நம்ம மட்டும்தான் பேசணும், நம்ம மட்டும்தான் பாடணும், நம்ம மட்டும்தான் பேர் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஆனா நீங்க அப்படி இல்லை, உங்களை பார்த்தா அப்படி தெரியல. ஏன்னா எனக்கு பெருமை கொடுக்கணும்னு சொல்லி நான் பேசுனதை வச்சு அதுல இருந்து பிடிக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உங்களை எல்லாம் நம்பி எவ்வளவு தூரம் வேணாலும் வரலாம், நான் கட்டாயம் வரலாம், நல்லா பேர் எடுத்துக்கிட்டு போயிருவேன் நான். அது நல்லா சொல்றியா? எப்படி சொல்றேன்? இப்ப இல்ல நல்லா தான் சொல்றேன். பதினாலு லிங்கம் ஒரே இடத்துல இருக்குன்னா அது எங்கன்னு கேக்குறீங்க? ஆமா, அது மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தான். மாவட்டம் புதுக்கோட்டை ஊருக்கு பேர் இருக்கணும்ல. யாருக்கா இங்க இருக்க யாருக்கா தெரியுமா? சரி அப்ப சொல்லிடாத, நல்லா இருப்ப, சொல்லப்படாது. நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். கையில எவ்வளவு பணம் இருக்காது என்ன கொடுத்துட்டு போயிடணும்? அதுக்காக 50 ரூபா வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டு போவீங்களா? இல்லைன்னா சொத்து இது என்ன யாருங்க? யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா சொல்ல சொல்லணா? இல்லை இல்லை பேசாம உட்காரண. அதை விட்டு நான் சொல்லிடுறேன். சம்பளத்தை சம்பளத்தை நீங்கள் கொடுத்துட்டு போறதுக்கு தொண்டை தெரியுமா? நான் இங்கே கத்திக்கி நிற்கிறேன். இருங்க 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 இருங்க. கெடுக்குறியா? எதை வேணாலும் சொல்கிறேன்னா, எதை வேணாலும் சொல்கிறதுக்கு நான் என்ன குடிச்சிட்டு உட்காந்துருக்கேனா, போதையில் இருக்கணா, இல்லை என் நிலையிலேருந்து மாறி சம்மந்தம் இல்லாமல் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும்? உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும்? ஏன் நான் அது புதுக்கோட்டை மாவட்டங்கிற இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்குறேன். ஏன்னா நம்மளாம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமாங்கிற இடத்துக்கு வந்துட்டு என்ன வேணாலும் பேசுவோம்னா என்ன வேணாலும் என்ன பேசணும்ப்பா? அதாவது பதினாலு லிங்கமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தலம் எது அப்படின்னா, ஜோதிட லிங்கத்தை வந்து எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக போய் வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலே எல்லா ஆலயத்துக்கும் போனதுக்கு சமம். அது எங்கே தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் திருப்புணவாசல் போயிருக்கீங்களா? திருப்புணவாசல் அங்கதான் எல்லா லிங்கமும் ஒரே இடத்துல இருக்கு. பதினாலு லிங்கமும் பாண்டிய நாட்டின் திருத்தலங்கள் 14. ஏன் பாண்டிய நாட்டில் நிறைய சிவஸ்தலம் இருக்கு, ஆனாலும் பாண்டிய நாட்டில் 14 திருத்தலம் தான் பெருமையுடையதுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதெல்லாம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள். அது பாண்டிய நாட்டில் 14. திருவாடானைங்கிறது 8வது ஸ்தலம். அது சூரிய பகவானே நேரடியாக வந்து தன்னுடைய திருக்கரத்தால் உருவாக்கப்பட்டது அந்த அந்த லிங்கம். பரவாயில்லையே, படிச்சிருக்கீங்க. இது நான் நல்லா இருக்கேன். ஏங்க இது என்ன கேள்வி? இது ஏதாவது தெரிஞ்ச அளவுக்கு படிச்சுதான் வருவோம். சரிமா, ஒவ்வொரு ஆலயத்திலும் அம்பாளுக்கு சிலை வடிவான வழிபாடு இருக்கு உருவத்தை. ஆனா யாருக்கு உருவ வழிபாடு இல்ல தெரியுமா? யாருக்கு இல்ல? யாருக்கு இல்ல? சிவனுக்கு தான் இல்ல, லிங்க வழிபாடு தான் நிறைய இருக்கு. நம்ம பாக்குறோம் எல்லா ஆலயத்திலயும் யார் எப்படி இருக்காரு? இறைவன் லிங்க வடிவமா தான் இருக்காரு. அப்ப லிங்க வடிவமா இருக்கிறவருக்கு உருவம் இருந்திருக்கணும்ல? இருந்துச்சா இல்லையா? அது வேற. ரொம்ப நீங்க சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, உருவ வழிபாடு இல்லாம சிவனை வணங்குறதுக்கு என்ன காரணம்? உங்களை ரொம்ப விவரமானவன் நினைச்சேன். சரி, ஆனா இப்படி ஒரு வெத்து வேட்டா இருப்பீங்கன்னு இப்பதான் தெரியுது. வெத்து வேட்டா? ஆமா. ஏமா ஏங்க என்ன, சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு இல்லைன்னு சொல்றீங்களே, இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இருக்கா? சிவனுக்கு லிங்க வழிபாடு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு வேணா நான் ஆதாரத்தை சொல்றேன். ஆனா அதே சிவபெருமான் உருவ வழிபாட்டோட ஒரு இடத்துல இருக்காரு. நீங்க சும்மா உங்க சௌரியத்துக்கு சொல்லுவீங்க, நீங்க பேசாதீங்க. ஏன்னா அவருக்கு உருவ வழிபாடு இருந்தா எல்லா ஆலயத்திலும் கேட்டீங்கல்ல, கேட்டதுக்கு அப்புறம் பதில் சொன்னேன்ல. சரி, 12 மணிக்கு நான் தனிமையில வந்து பேசுனதை வச்சு கேட்டீங்கல்ல, பதில் சொன்னேன்ல. இப்படிதான் இனிமே எல்லா மடையிலையும் கேட்பேன். என்ன மிரட்டுறீங்க?
மேடையில வந்து நீ என்ன பேசுறியோ அதுல இருந்தா உண்ட கேள்வி. எங்க அப்பா நீ எப்ப சந்தி சேலஞ்சிரு? எங்க அப்பா அப்பவே சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. என்னன்னு? ஒரு சில கிரகம் உன்னை விடாது பின்னாடியே தான் வரணும். ஒரு சில கிரகமா? நல்ல கிரகம், நல்ல கிரகம் இருக்குல்ல, கிரகம்லாம் நல்லதாவே இருக்கணும். புதன் நீங்கள தான் சொன்னீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. சனியை புடிச்ச நேர கிளற புடிச்சு முழுங்குச்சுன்னு சொன்னீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு குருன்னே பார்த்தா யாருக்கிட்டயாவது மிதி வாங்க போறான்னு அடுத்த அப்ப யாரு மிதி வாங்க போறா? குரு குருன்னு பாக்குறவங்க குரு பார்த்தால் கோடி நன்மை. அது மாதிரி பாருங்க, நான் எப்பொழுதுமே நோடு சேர்ந்தவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன். கெட்டதை செய்யற பழக்கம் எனக்கு எப்பவுமே கிடையாது. தேனு மாதிரி. ஆமா, தானும் கிடாது தன்னை சேர்ந்தவரையும் கிடாவிடாது. அது போலதான் பாலும். பாலுல எவ்வளவு தண்ணிய ஊத்துனாலும் காட்டி கொடுக்காது, அதுல இருக்கிற தண்ணி தானு காமிச்சு கொடுக்காது. ஆனா கொஞ்ச நாள்ல கெட்டு போயிடும். அது வேற, அது பக்குவப்படுத்திடலாம். பக்குவப்படுத்தாம இருந்தா கெட்டு போயிடும். அதுக்கு என்ன பண்றது? அதனால நான் அப்படி உலகத்துல எல்லாத்தையுமே பக்குவப்படுத்தணும். உன்னையே கொஞ்சம் பக்குவப்படுத்த வேண்டி இருக்குதா? யார் என்ன பக்குவமா தான் வந்திருக்கேன். உங்களுக்கிட்ட பக்குவம் இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு. ஒரு சின்ன பிள்ளைய பெரியவர் பார்த்துதான் பக்குவப்படுத்தணும். பாவம், நீ சின்ன பிள்ளை. யாரு? நீ தான் வேற யாரு? நானு. அப்புறம் நானு என்ன? அப்புறம் நீ என்ன? இப்ப தான் தொட்டியில கிடக்குறேன். நான் ரொம்ப சின்ன பிள்ளை. சரி, உனக்கு என்ன வயசு? எனக்கு 13. 13 வயசுங்கிறது என்ன பெரிய ஆளா? 13 வயசு தான். ஆனா இடத்தினுடைய தலைவி என்ற கிழவி என்ற பொறுப்பு இருக்கும் தாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இதை விட்டு இந்த பக்கம் வந்தாதான் நீங்க எனக்கு நானும் சொல்றேன். இதை விட்டு உள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு சின்ன பிள்ளைதான். நீங்க இல்ல வெங்கடேஸ்வரன், நீங்க இல்ல. இங்க 90 வயசுல கிளம்பி நடக்கவே முடியாம வந்தீங்க. நின்னாலும் எனக்கு சின்ன ஆள் தான். நான் என்ன சொல்றேன்னா, கதையின் தெரியல. சிவனுக்கு லிங்க வழிபாடு ஏன் வந்துச்சு வேணா நான் சொல்றேன். ஆனா உருவ வழிபாடு இருக்கு. எங்க இருக்கு? இல்லையா? நீங்க சரி என்ன, இந்த சந்தையில வித்தாட போக சொச்சாட முழிக்கும்ல, அது மாதிரியே அடிக்கடி முழிக்கிறத பார்த்தா. சுத்தி இருக்கிற எல்லா சிவனாலயத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலயும், அதாவது படங்கள்ல தான் இறைவன் உருவமா இருக்காரே தவிர, ஆலயத்துல போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் லிங்கமா தானே இருக்காரு. என்ன எல்லாம் பார்க்காத மாதிரி அப்படித்தானே இருக்காரு. இறைவன் லிங்கமா தான் இருக்காரு. எங்கேயாவது முருகனை போல சிலையாவும். அது எப்படி சொன்னாலும் தவறு, சொல்லலைனாலும் தவறு. அவர் இருக்கிற, அவர் கேள்வி கேட்கிறாரு, கேட்டாலும் தவறு. அவர் இருக்கிற நிலை தவறு. என்ன செய்யறது? என்ன சொன்னீங்க? உருவ வழிபாடோட இறைவன் இருக்காரா? உருவ வழிபாடோட சிவனுக்கு ஒரு ஆலயம் இருக்கு. நான் உங்கள்ட்ட இதை கேட்டிருக்க மாட்டேன். நீங்க கேட்கும் பொழுது என்ன சொல்லி கேட்டீங்க? ஏமா சிவன் லிங்கத்துக்கு வந்து ஏன் சிவனுக்கு லிங்க வழிபாடுன்னு கேட்டீங்க. அதுக்கு காரணம் இருக்கு. உருவ வழிபாடு இல்லாமல் ஏன் லிங்க வழிபாடுன்னு கேட்டீங்க, அது தவறு. அவருக்கு உருவ வழிபாடும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு அது தெரியுமா தெரியாதா? இதனாலதான் சாமி, நீங்க தெரிஞ்சு கேட்க போறீங்களா தெரியாம கேட்க போறீங்களான்னு இதுக்குதான் நான் கேட்டேன். இதே நாரதர் சீன்ல நான் ஒரு கேள்வி கேட்டேன் நாரதர்கிட்ட. அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நான் சொன்னேன், நாரதரே, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லலைனா இந்த இடத்துல நீங்க 50 ஊக்கி போடுறீங்க அவர் சொன்னாரு அது மாதிரி நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லலைனா இந்த மேடையில நீ 50 ஊக்கி போடுறியான்னு கேட்டாரு சண்டைக்காடு கட்டி நொறுங்குது சரி விடுங்க உள்ள நேத்து இன்னைக்கு நீங்க ராஜா பார்த்து நேத்து நாரதர் ஆமா உடனே நாடகமே பலர் முன்னாடி வந்து என்ன சொன்னார் தெரியுமா நான் அவரை ஊக்கி போடுற சொல்றேன் அவர் என்னைய ஊக்கி போட சொல்றாரு அவர் வந்து நேரம் என்னைய பார்த்துக்கிட்டு, ஆத்தா புண்ணியவதி உங்க ரெண்டு பேரையும் போட்டதுக்கு நான் தான் 50 ஊக்கி போடணும்னு. கதை அப்படி போயிடக்கூடாது இல்லையா? பப்பா வீட்டுக்கு பப்பா விருந்தாடி போனா நீனும் தொங்கு நானும் தொங்குன மாதிரி போக கூடாது. சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்கு. இருக்கு. தெரியாம எதுக்கு நீங்க எல்லாம் வர்றீங்க? காது வரைக்கும் வச்சுக்கிட்டு பேசினா போதுமா? நான் சொல்றதான் கேட்கணும்னு வேற சொல்றீங்க. உருவ வழிபாடு இருக்கு சொல்லுங்க நீங்க. என்ன அப்படி திடீர்னு சிவனுக்கு உருவ வழிபாடு இருக்குன்னா? ஆரம்பிச்சது நீங்க தானங்க.
நான் பாட்டில் தானே வந்து சாமி வணக்கம் சொல்லிட்டு நின்னேன். 12 மணிக்கு நீ பேசுனிய, அதெல்லாம் என்னென்ன விவரம் கேட்டீங்களா, அதோட போக வேண்டியதானே. ஏன் சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லாமல் லிங்க வழிபாடு எப்படி நீங்கள் கேட்கலாம்? அப்போ உருவ வழிபாடு இல்லையா அவருக்கு? அப்போ அது உங்களுக்கு தெரியாதா? தெரியாமல் நீங்கள்லாம் எதுக்கு நாரதர் போடுறீங்க? எதுக்கு நாரதர் போடுறீங்க? சரி பேசியா கொஞ்ச நேரம். அப்படியே தெரியாத மாதிரி நின்ன உடனே அம்மாவுக்கு இருக்க இருக்க ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு உடனே பேச்சில் அதீத அந்த தீவிரத்தை பற்றி எவ்வளோ ஒன்று எங்களை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்? தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கிடைக்கின்றார்கள். கடைஞ்சாங்க தேவாமிரதம் கிடைக்கணுங்கிறதற்காக. கயிறாக திரித்து வைத்திருந்தார்கள் பாம்பு, அது தன்னுடைய வழி பொறுக்க முடியாமல் அதிலிருந்து ஆழகால விஷத்தை கக்கியது. ஆழகால விஷத்தை இறைவன் எடுத்து உண்ணுகிறார். ஏன் கெட்டவர்களாக இருந்தாலும் சரி நல்லவர்களாக இருந்தாலும் சரி எவருக்கும் இந்த விஷத்தினாலே தீங்கு வரக்கூடாது என்பதற்காக எம்பெருமான் சிவபெருமானே அந்த விஷத்தை எடுத்து உண்ற. அப்பொழுது கழுத்திலே பிடித்தால் உமையம்பிகை அதிபராசக்தி அம்பாள் பார்வதி பிடிச்ச உடனே இறைவன் விஷம் குடித்து சுருண்டு விழுந்த இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்திற்கு பேரு சுருட்டப்பள்ளின்னு பேரு. எங்க இருக்கு? சோழ நாட்டில் சுருட்டப்பள்ளின்னு அந்த இடத்திற்கு பேரு. இன்றைக்கும் சரி சந்தேகமாக இருந்தால் யார் வேணாலும் நேராக கூட போய் பார்த்துட்டு வரலாம். பார்வதி தேவி யாருடைய மடியிலே சிவபெருமான் தலை வைத்து படுத்திருப்பார். இறைவனுக்கு உருவ வழிபாடு உண்டு எங்கே அப்படின்னா சோழ நாட்டில் இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளிங்கிற ஸ்தலத்தில் சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு இருக்கு. முருகன் கோயில் பக்கத்துல இருக்க கார்களை கொஞ்சம் எடுத்துருங்க. முருகன் கோயில் பக்கத்துல இருக்க கார்களை கொஞ்சம் எடுத்துருங்க. வாங்க சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் அந்த உருவத்தோட இறைவன் இருந்திருக்கலாம்ல, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கலாம்ல, ஏன் இல்ல? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? பொதுவாவே முனிவர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆணவம் இருக்கும். பிருகு முனிவர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவருக்கு எல்லாருக்கும் முகத்துல கண்ணு, ஆனா அவருக்கு உள்ளங்கால்ல கண்ணு. கால் இருக்கே, இந்த காலு உள்ளங்கால்ல அவருக்கு கண்ணு. இது என்ன கண் அப்படின்னா அகந்தை கண் அப்படின்னு பேர். அதுக்கு இந்த கண்ணு இருக்கிற வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் அகந்தையாவே இருந்தாரு. அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, மும்மூர்த்திகளையும் போய் நாம சந்திக்கணும். ஏன் சந்திக்கணும் அப்படின்னா மும்மூர்த்திகள்லாம் சாந்தமானவங்க யாரா, அமைதியான குணம் யாரு அப்படிங்கிறத நாம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகணும் அப்படின்னு சொல்லி முதல்ல பிரம்மதேவனை போய் பார்க்கிறாரு. பிரம்மதேவனை பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, தன்னோட மனைவியோட பேசிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்க்கல. உடனே அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு, இந்த பூமியில உனக்கு வழிபாடு இல்லாமல் போகணும் அப்படின்னு. அடுத்து என்ன பண்ணாரு, நேர சிவனை பார்க்க வர்றாரு. சிவனை பார்க்க வரும் பொழுது சிவனும் அவரை மதிக்கல. மதிக்காம பார்வதி தேவியோட பேசிக்கிட்டு இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்ணாரு, பார்த்துட்டு சாபத்தை கொடுத்தாரு. எப்பொழுது இவ்வளவு பெரிய ஆளு நான் வந்திருக்கேன், என்னை திரும்பி கூட பார்க்காம நீ உன்னுடைய மனைவியோட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கியே, இனிமேல் இந்த பூமியில் இந்த பூலோகத்தில் உனக்கு உருவ வழிபாடே இல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற சாபத்தை பிருகு முனிவர் அவருக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்ததுனால தான் சிவபெருமானுக்கு லிங்க வழிபாடு எல்லா இடத்துலையுமே எல்லா ஆலயங்கள்லையும் லிங்க வழிபாடுங்கிறதுக்கு காரணம் இதுதான், பிருகு முனிவர் கொடுத்த சாபம். இதுதான் உண்மை. இறைவனுக்கு வழிபாடே, பிரம்மனுக்கு உனக்கு புலகத்தில் ஆலயமே இருக்காது அப்படின்னு சாபத்தை கொடுத்ததற்கு பிறகாக உமக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போகட்டும்னு சிவனுக்கே சாபத்தை கொடுத்தார் பிருகு முனிவர். நல்ல விளக்கமா, அருமையான விளக்கம். மணி 3:50 ஆயிடுச்சு. எதுக்காக வந்திருக்கீங்க? அவருடைய வெப்பத்தை போக்க வேண்டும் என்பதற்காக அருகம்புல் மாலையை குளிர்ச்சியை தரக்கூடிய தன்மை அருகம்புல்லுக்கு உண்டு. அதே போல இந்த செந்தினைக்கும் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை உண்டு. முருகை பெருமான் 6 தீப்புரிகளாக பிறந்தவர் இல்லையா, எப்பொழுதும் அவர் சூடாக இருக்கக்கூடாது வெப்பமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி செந்தினை கொண்டே நாங்கள் படைக்கிறோம்.
சரி அந்த முருகப் பெருமானுக்கு பெண்கள் அடையக்கூடிய பருவம் தெரியுமா ஏழு அடைந்திருக்க பருவம் மங்கை பருவம் இந்த மங்கை பருவத்திற்கு ஏற்றார் போல உனக்கு மாப்பிள்ள வந்து வந்திருக்கேன் யார் மாப்பிள்ள தெரியுமா யாரு முருகப் பெருமான் சுக்குக்கு முந்திய மருந்து பிள்ளை சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்திய தெய்வமில்லை என்ற கந்த கடவுள் கதிர்பட்டி வேலன் சண்முகன் இந்த பாட்டு இந்த அப்பிச்சி ஒரு பாட்டை முதல்ல இருந்து பாட சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த பாட்டு பொம்பளையாள் வாடுற பாட்டு அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் அழகத்தில் அன்பு மலர் பூஜை வைத்தே அண்ணல் உறவு கன்றைய உடல் வளர்த்தே அவன் அருளை பெறுவதற்கே மனம் வளர்த்தே அழகன் Yeah, DJ!
கண்டதே காட்சி கொண்டதே கோலமன்றபடிகளோ பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் அந்த கண்டபடி வேலனுக்கும் திருமணம் செய்து என் கண்ணா கட்டுமக்கள் வேண்டிய சத்தியம் உங்க தலையில சத்தியம் பண்ணிட்டு போங்க ஏன் ஏன் தலையில அடிக்கிறீ நல்லா இருக்கு கதை இப்ப இப்ப இந்த வண்டி போய் அந்த வண்டியை கிளப்பிவிட போகுது அந்த வண்டி தயாரா நிக்குது ஆமா உண்மையிலேயே முருகன் வெளியில வரும் பொழுது இவ்வளவு கூட்டம் இருக்கிறத நம்ம ஊர்ல தான் நான் பாக்குறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வரட்டும் முருகனுடைய அருளை பெற வேண்டும் எல்லாருமே முருகா வர வேண்டும் வர வேண்டும் என்று வழி மீது விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் அப்பா சீக்கிரம் வர வேண்டும் என்னை ஆட்கொள்ள வேண்டும் ஐயனே